தமிழக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மோஷன் சென்சார் எல்இடி லைட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் அந்த மோஷன் சென்சார் எல்இடி லைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா காலையில் நான் 9:30 மணிக்கு உங்களுக்கு இது இப்போ நான் காட்டிக்கிட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து மோனோக்ளிசல் சோலார் பேனல் போட்டிருக்காங்க. இதில் ஆன் ஆஃப் சுவிட்சி ஒன்று கொடுத்துருக்காங்க, ரப்பர் கோட்டிங் கொடுத்தது மேலே. இது மோஷன் சென்சார், இதுதான். இது நைட்டு மட்டும் ஃபங்க்ஷன் ஆகும். இது வந்து எல்இடி லைட், 20 LED போட்டுருப்பாங்க. இது என்னென்னா எதுக்கு மோஷன் சொல்கிறாங்கன்னா, இது பகலில் வேலை செய்யாது, நைட்டு மட்டும் தான் வேலை செய்யும். இது மூலமாக சார்ஜ் ஏறி நம்மளுக்கு நைட்டு வேலை செய்யுது. இப்போ பாருங்கள், இப்போ நான் மாடிப்படி ஏறுற இடத்துல அதை ஃபிட் பண்ணியிருக்கேன். பார்த்துங்க, இது இங்கேயும் ஃபிட் பண்ணலாம். சப்போஸ் வீட்டுக்கு பின்னாடி ஒரு கார்டன் மாதிரி இருந்துச்சுன்னா அங்கேயும் ஃபிட் பண்ணலாம். எந்த இடத்துல வேணாலும் சூரிய வெளிச்சப்படுற இடத்துல ஃபிட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது வாட்ரு ப்ரூஃப்னு சொல்கிறாங்க, ஆனால் அது வந்து வாட்ரு ரெசிஸ்டன்ஸாக தான் வேலை செய்யுது. அதாவது லேசாக தண்ணி இறங்குது, அதனால் நான் ஒரு பசை போட்டிருக்கேன், குயிக் பிக்ஸு. அது இல்லைன்னா போன் பிக்ஸு போடலாம். இந்த இடத்துல போடணும், இந்த இடத்துலையும் மேலேயும் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், நான் சாயங்காலம் 6:40 உங்களுக்கு அதை காட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், நான் கையை கொண்டு போகிறேன். இப்போ சூரிய வெளிச்சத்தை மறைச்சோன்னு பாருங்க, லைட் எரியுது. எடுத்தோன்னா ஆஃப் ஆயிடுது, எடுத்தோன்னா ஆஃப் ஆயிடுது. இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு இப்போ நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். மறுபடியும் பார்த்துக்குங்க. இப்போ வந்து 6:50 நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், பாப்பா போகுது, லைட் எழுது பாருங்க. இதுக்கு கரண்டோ எதுவுமே தேவையில்லை, முழுக்க முழுக்க சூரியன் வெளிச்சிருந்தால் போதும். அது வாட்டு ஒரு இடத்துல ஃபிட் பண்ணிட்டோம்னா அது வாட்டுக்கு நைட் ஆயிடுச்சுன்னா ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ கரெக்டாக 15 செகண்ட் இது எரியும். இப்போ பாருங்கள், அப்போ ஆயிடுச்சு. இப்போ அந்த பொண்ணு வரும்போது கரெக்டாக அது கிட்ட கிராஸ் ஆகணும்னு எரியும் பாருங்கள், டக்குன்னு எரியுதா. இப்போ பாருங்கள், இந்த நேரத்தில் ஆஃப் ஆயிடும். இது நம்ம வந்து வீட்டுக்கு வெளியே எங்கேயாவது நம்ம ஃபிட் பண்ணி வச்சிட்டோம்னா, ஏதோ சப்போஸ் யாராவது தெரியவங்க யார் வந்தாலும் டக்குன்னு லைட் எரிஞ்சோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் 7:10 உங்களுக்கு காட்டுறேன். இப்போ சுத்தமாக இருட்டாக இருக்குது. இப்போ அந்த பாப்பா வருது பாருங்கள், அந்த லைட் எரிஞ்சிருச்சு. எதுவுமே தொட தேவையில்ல, நம்மளை எக்யூப்மெண்ட் சென்சார் அதை நம்மளை பார்த்தோன்னே அதை எரிய ஆரம்பிச்சிடும். பாப்பா ஆச்சு, திருப்பி அந்த பாப்பா போதும் பாருங்கள், போயிடுச்சு, எரியுது பாருங்கள். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இது நல்லாயிருக்கு, நான் 2 மாதமாக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இதுக்குள்ளே வந்து லித்தியம் அயன் பேட்டரி இந்த டைப் தான் போட்டிருக்காங்க. இது எல்லா இடத்துலையும் கடையில் கிடைக்குது, அதனால் வந்து பிரச்சனை இல்லை. நன்றி, வணக்கம்.